அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வபரகத்தோ இன்னைக்கு நம்ம குறைஷிகளில் கொல்லப்பட்ட முக்கியமான தலைவர்கள் யார் யார்னு பார்க்கலாம் குறைஷிகளில் கொல்லப்பட்ட முக்கிய தலைவர்கள் உத்பா ஷைபா அபு ஜஹல் அபு பக்தரி ஜம் அது அஸ்வத் அசிப்னு ஹிஷாம் உமையதுப்னு கலப் முனபஹஹிப்னு ஹிஜாஜ் ஆகியவர்கள்தான் தான் கொல்லப்பட்ட முக்கியமான தலைவர்கள் இது இல்லாமல் மொத்தம் எழுவது பேர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுவத்தி நான்கு பேர்களை முஸ்லீம்கள் கைது செய்தனர் அந்த கைது சென்ற எழுவத்தி நாலு பேரில் முக்காவாசி பேர் நமது நபி முகமது நபி சதுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களுடைய உறவினர்களாக தான் இருந்தாங்க உறவினர்களாக இருந்துகிட்டே இஸ்லாத்தை ஏற்காம இஸ்லாத்தை எதிர்த்து போர் புரிந்தாங்க ஸோ அவங்க யார் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கைது சென்ற எழுவத்தி நாலு பேர்ல மிக மிக முக்கியமான நபர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சிறிய தந்தையும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிஃபின் புதல்வர் அகீல் என்பவரும் மருமகன் அப்துல் ஆஸ் என்பவரும் பெரிய தந்தை அல் ஹாரி திப்னு முதலியோர் ஆவார்கள் நபர்கள் யார் யார்னு பார்த்தோம் அப்புறமா எழுபது பேர்கள் கொல்லப்பட்டார்கள் மேலும் எழுவது பேர் கொல்லப்பட்டார்கள் பார்த்தோம் அந்த கொல்லப்பட்டவர்களெல்லாம் எப்படி அடக்கம் செய்தார்கள் என்பதனை பொது பார்க்கலாம் போரில் மடிந்த சடலங்களை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் எங்கு கண்டாலும் அதை மண்ணில் புதைத்து விடுவார்கள் ஆனால் இந்த பதறு போரில் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக அளவில் இருந்த காரணத்தினால் அனைவரையும் தனித்தனியாக குழிவெட்டி வெட்டி அடக்கம் செய்ய முடியாது ஒரு விசாலமான கேணியில் போட்டு மண்ணை தள்ளி மூடிவிட்டார்கள் ஆனால் உமேது உடல் மட்டும் ஊதி அழுகி நாற்றமடித்து கால் தனியாக கை தனியாக போனதால் அது கிடந்த இடத்திலேயே மண்ணை போட்டு மூடப்பட்டது இவ்வாறாகத்தான் பதிரு போர் நடந்த பிறகு அந்த போர்க்களத்தில் குரேஷியர்கள் புதைக்கப்பட்டார்கள் மேலும் முகமது நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் அந்த குறைஷியர்களை புதைத்த கிணற்றின் அருகே நின்று கொண்டு ஏ ஷௌபாவே ஏ உதுபாவே அபுஜஹே உங்களுடைய ரட்சகனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கை பெற்று கொண்டீர்களா என்னுடைய இறைவன் எனக்களித்த வாக்கை மெய்யாகவே நான் பெற்றுக்கொண்டேன் இறை தூதராகிய எனக்கு பொல்லாத உறவினர்களாக இருந்தீர்களே உங்களை விசுவாசம் கொள்ளும்படி அழைத்தேனே அதை நீங்கள் நிராகரித்தீர்கள் ஆனால் மக்கள் என்னை நம்பினார்கள் என்று முகமது நபி சல்லுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் குரேஷியர்களின் சவக்குலியை பார்த்து கூறினார்கள்